காட்டும் பாதை பெப்பர் ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். நாம் கீதை காட்டும் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியிலே தற்போது பகவத்கீதையின் இரண்டாம் அத்தியாயத்தை பார்த்து வருகிறோம். அந்த இரண்டாம் அத்தியாயத்தின் பதினொன்றாம் ஸ்லோகத்திலிருந்து ஜீவாத்மா என்பது நித்தியமானது, அழியாதது, உடல் அழிந்தாலும் ஆத்மா அழியாது என்பதை அர்ஜுனனுக்கு கண்ணன் விளக்கி வருகிறார். நாம் இன்று 23வது ஸ்லோகம், நேற்று வரை 22வது ஸ்லோகம் வரை நாம் பார்த்து விட்டோம். இன்று இரண்டாம் அத்தியாயம் 23வது ஸ்லோகத்தை பார்க்க உள்ளோம். இந்த ஸ்லோகத்தில் ஆத்மா அழியாது என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெள்ள தெளிவாக அர்ஜுனனுக்கு காட்டுகிறான் கண்ணன். 23வது ஸ்லோகம். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, நைனம் தகதி பாவகஹா, நச்சைனம் கிளேதயந்தி ஆபகா, ந சோஷயதி மாருதஹா. இந்த ஸ்லோகத்தின் பொருள், ஜீவாத்மாவை கத்தி முதலிய ஆயுதங்கள் வெட்டுவதில்லை, நெருப்பு எரிப்பதில்லை, தண்ணீர் நனைப்பதில்லை, காற்று உலர்த்துவதில்லை. இதுதான் ஸ்லோகத்தின் கருத்து. ஏன்னா நாம் உலகில் பல பொருட்களை பார்க்கிறோம், அதை ஆயுதங்கள் வெட்டுவதையும் பார்க்கிறோம். இப்போ ஒரு சாதாரணமான தக்காளின்னு எடுத்துக்கொண்டால் கத்தியை கொண்டு தக்காளியை வெட்டுகிறோம். அதிலேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய பொருட்களாக இருந்தாலும் ஆயுதங்களையோ அல்லது பெரிய பெரிய கட்டடங்களையெல்லாம் பீரங்கிகளை கொண்டோ தாக்கி பெரிய பெரிய பொருட்களையெல்லாம் உலகிலே அழிப்பதை நாம் காண்கிறோம். ஆனால் இந்த ஜீவாத்மா என்பதோ சூட்சுமமானதாக நுண்ணியதானதாக இருக்கிறது. அப்போ நுண்ணியதாக இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவை எவ்வளவு பெரிய பொருளை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்தாலும் நுண்ணியதான ஜீவாத்மாவை அதனால் அழிக்க இயலாது. ஏன்னா இந்த லாஜிக் ஏற்கனவே பார்த்தோம். எந்த ஒரு பொருளை அழிக்க வேண்டும் என்றாலும் அழிக்கின்ற பொருளானது அழிக்க வேண்டிய பொருளுக்கு உள்ளே நுழையணும். இப்போ கத்தி பழத்துக்குள்ளே நுழைவது போல நுழையணும், அல்லது ஒரு கடப்பாறையால் தாக்கினாலும் அதுலேருந்து வரக்கூடிய காற்று ஃபோர்ஸ் அது உள்ளே போய் நுழைஞ்சாதான் அதை பின்னமாக்க முடியும், உருக்குலைக்க முடியும். ஆனால் மிக மிக நுண்ணியதாக இருக்கக்கூடிய ஆத்மா அது எல்லா பொருளுக்குள்ளும் நுழைந்து உள்ளே இருக்கும். ஆத்மாவுக்குள்ளே நுழைவது என்பது வேற எந்த பொருளுக்கும் சாத்தியமில்லை. அதனால் பெரிய பெரிய கட்டடங்களை கூட இடித்து தகர்க்கக்கூடிய பீரங்கிகளாக இருந்தாலும் அதனாலும் கூட நுண்ணியமாக சூட்சுமமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை அழிக்க இயலாது. அதான் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி. சஸ்திராணி என்றால் ஆயுதங்கள், ஏனம் என்றால் இந்த ஆத்மாவை, நைனம் என்றால் இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் சிந்தந்தி வெட்ட இயலாது. சிந்தந்தினா வெட்டுவது, ஆயுதங்களால் ஜீவாத்மாவை வெட்ட இயலாது. அடுத்தது மேலே சொல்கிறான் கண்ணன், இப்போ ஆயுதங்களால் அழிக்க முடியாத சில பொருட்களை கூட நெருப்பு எரிப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ எத்தனையோ பொருட்களை ஆயுதங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியலைன்னா தீ வச்சு கொளுத்துகிறார்கள். இது எத்தனையோ இடங்களிலே நடக்கிறது. அதுபோல தீ வைத்து ஆத்மாவை எரித்து விட முடியுமான்னா, அடுத்த வரி சொல்கிறான் கண்ணன், நைனம் தகத்தி பாவகஹா. பாவகஹா என்று நெருப்புக்கு பெயர். தகத்தி என்றால் தகித்து எரித்தல். நைனம் தகத்தி பாவகஹா, இந்த ஜீவாத்மாவை நெருப்பாலும் எரித்து சாம்பலாக்க இயலாது. சரி, வேறு எப்படி ஒரு பொருளை உருவழிக்க முடியும்? தண்ணீரால் செய்ய முடியும். இப்போ உப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் இருக்கின்றனவென்றால் அந்த உப்பையோ சர்க்கரையோ நம்ம தண்ணியில் தூக்கி போட்டோன்னா அவை கரைந்து விடும், உருவழிந்து விடும். அப்போ தண்ணீரானது உப்பு சர்க்கரை போன்ற பொருட்களை எல்லாம் அழித்து உருவழிக்கிறது. அந்த மாதிரி ஆத்மாவுக்கு ஆகுமான்னா, நச்சைனம் கிளேதயந்தி ஆபகா. கிளேதயந்தி என்றால் கரைத்தல், ஆபகா என்றால் தண்ணீர். தண்ணீராலும் இந்த ஜீவாத்மாவை நனைக்கவோ அல்லது கரைக்கவோ இயலாது. சரி, வேறு என்ன வழிதான் இருக்குது ஒரு பொருளை அழிப்பதற்கு? ஏன், தண்ணீரை கூட காற்று உலர்த்துவதை பார்க்கிறோமே. அப்போ காற்று ஏதாவது ஜீவாத்மாவுக்கு பாதிப்பை உண்டாக்குமா? நாம் துணியெல்லாம் ஈரத்தில் நனைக்கிறோன்னா அதுக்கப்புறம் துணியை காய வைக்கிறோம், காற்று வந்து துணிகளை காய வைக்கிறது, உலர்த்துகிறது. அந்த மாதிரி ஜீவாத்மாவை காற்றால் ஏதாவது பண்ண முடியுமான்னா, சோஷயதி மாருதஹா. சோஷயதி அப்படின்னா உலர்த்துதல்னு அர்த்தம். மாருதஹா என்று காற்றுக்கு பெயர். அந்த காற்றான வாயு பகவான் மாருதஹாங்கிறவருக்கு மகனாக பிறந்ததுனால தான் ஆஞ்சநேயருக்கு மாருதின்னு பேர். அவர் பேரில் தான் நீ கார் கூட ஓடுது பார்க்குறோம். அப்போ மாருதி என்பது மாருதங்கிற வாயு பகவானுடைய மகன். ந சோஷயதி மாருதஹா, அந்த மாருதன் என்ற வாயுவாலும் இந்த காற்றாலும் ஜீவாத்மாவை உலர்த்த இயலாது. எனவே ஆத்மாவை அழிக்கக்கூடிய வல்லமை என்பது உலகில் உள்ள எந்த பொருளுக்கும் இல்லை என்பதை இதில் தெளிவாக காட்டிவிட்டான் கண்ணபிரான். அது ஆத்மாவை கத்தி முதலிய ஆயுதங்களால் வெட்ட இயலாது, நெருப்பால் எரிக்க முடியாது,
தண்ணீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. அதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து. இதற்கு வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் வழங்கிய தமிழாக்கம், ஆயுதங்கள் ஆங்கு இவனை சேதியா, அன்னவகை தீயும் அவனை தெகியாது, பாயும் சலத்து ஆறும் அவனைத்தான் கரைக்க மாட்டாது, உலர்த்தாது மாருதமும் உற்று. ஸ்லோகம் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, நைனம் தகதி பாவகா, நச்சைனம் கிளேதயந்தி ஆபகா, நசோஷயதி மாருதகா என்பது ஸ்லோகம். ஆக ஜீவாத்மாவை உலகில் உள்ள எந்த பொருளாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை கண்ணன் தெளிவாக காட்டிவிட்டான். ஆனால் இப்போ அர்ஜுனனுக்கு அடுத்த ஐயம் எழுகிறது. ஏதாவது உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஏதாவது பொருள் இருந்து கொண்டு, அல்லது மாய மந்திரம் அது இதுன்னு சொல்கிறோம், அப்படிப்பட்ட ஏதாவது பொருள் அது இந்த ஜீவாத்மாவை மாறுதலுக்கு உள்ளாக்குமா, அல்லது ஜீவாத்மாவை அழித்து விடுமா என்று ஒரு ஐயம் அர்ஜுனனுக்கு எழுகிறது. அந்த ஐயத்துக்கான விடையை அடுத்த ஸ்லோகத்தில் கண்ணன் தெரிவிக்கப் போகிறான். என்ன சொன்னான் நாளை காண்போம். நன்றி, வணக்கம். கீதை காட்டும் பாதை.